சொல்லுது ஓகே. இப்ப இந்த நான் வந்து மனதான் குறிக்குது அப்படின்னு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. சாதாரணமா வேதாந்தத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உடல் இல்ல மனம் இல்ல பிரம்மாங்கிறதான் அது ஒரு வகையான எக்ஸ்பிளனேஷன். அந்த எக்ஸ்பிளனேஷன் தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் அதை வந்து நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாது. இருக்கும்போது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பார்ட் மட்டும் அந்த ரியாலிட்டிங்கிற மாதிரி எடுத்துக்கிடணும் அதுல. ஆனா அதே நேரத்துல அதனுடைய எக்ஸ்பிளனேட்டரி அந்த அது வந்து எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுங்கிற ஒரு எக்ஸ்பிளனேட்டரி ஆஸ்பெக்ட் எல்லாம் வந்து வேற ஆஸ்பெக்ட்ங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அதனால எக்ஸ்பிளனேட்டரி ஆஸ்பெக்ட் வேற, அந்த 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 எக்ஸிஸ்டன்ஸ் ஆஸ்பெக்ட்ங்கிறது வேற, அந்த ரெண்டும் சேர்ந்த கலவையா இருக்கு. அதான் நான்கிறது ரெண்டும் எப்படினாலுமே நம்ம மனதோட ரிலேட் பண்ணாம நீங்க உடம்புல ஒரு ஃபீலிங் வந்தாலுமே கூட அதை மனோமயம் ஆக்கி தான் நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. மனோமயம் ஆக்காம உடம்புடைய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே கூட மனோமயம் ஆக்காம உங்களால புரிஞ்சிட முடியாது. அதனால எல்லாமே மனசோட தான் ரிலேட் பண்ணி தான் பேச முடியும். உடம்புடைய அனுபவமா இருந்தாலுமே கூட அது மனதினுடைய ஒரு இதுதான். உடம்பா இருந்தாலும் கூட அது நம்ம மனோமயமாக்கி அதை பேசிக்கிட்டுறோம். மனம் சொல்றோம். இப்போ அதே இது உடம்புல வந்தானா உயிர் அமல உடம்பு அப்புறம் கான்சியஸ்னஸ் சொல்றோம். இப்போ நம்ம இப்போ கலோக்கியல்ல இவ்வளவு நேரம் நம்ம மனம்னு யூஸ் பண்ண முடியல வேர்டு. ஆமா, இப்போ அந்த வேர்டு நம்ம உடம்புலயும் இப்போ கேலக்சிக்கு பேசுனதுக்கும் கேலக்சில அது இல்லையா இல்லையா? அது அதாவது இப்ப நாம மனசுங்கிறது நமக்குன்னு சொல்லி ஒரு நம்முடைய ஒரு மெமரி கலந்து நம்ம பேசுறோம். நமக்கு ஒரு நமக்குன்னு சொல்லி ஒரு இண்டிவிஜுவல் மெமரி வச்சிருக்கிறோம். அந்த இண்டிவிஜுவல் மெமரியை லேட் பண்ணி நம்ம பேசுறோம். அந்த இண்டிவிஜுவல் மெமரிங்கிறது கூட ஒரு தாட் ஃபார்முக்கு வந்தா தான் அந்த இண்டிவிஜுவல் மெமரி கூட ஃபங்க்ஷன் ஆகும். எதுவுமே தங்காம நம்ம வேலை பண்ண ஆரம்பிச்சோம்னா இப்போ பிரபஞ்ச ஆக்டிவிட்டியும் நம்ம ஆக்டிவிட்டியும் ரெண்டும் ஒரே வைப்ரேஷன்ல இருக்குமா ஐயா? இல்ல, இப்ப நம்ம பிரபஞ்சம்னு சொல்லும் பொழுது நீங்க அந்த எண்ணத்தை ஏன் நீங்க அதை இது பண்றீங்க? அந்த எண்ணமும் பிரபஞ்சத்தோட சேர்ந்தது தானே? நீங்க தனியா இது பண்றாருங்கிறதுனால இது அது வேற இது வேறன்னு கிடையாது. இந்த பிரபஞ்சத்தினுடைய பகுதி தான். பட் இருந்தாலும் என்னன்னு சொன்னா பிரபஞ்சத்துல எதுவுமே வந்து மொத்தமா இயக்கிறது இல்லையா? ஒவ்வொன்றுமே பிரபஞ்சத்துல எல்லா பகுதியுமே ஒரு இண்டிவிஜுவலா தானே இயங்கிட்டு இருக்கு. அங்க வந்து டோட்டலா இயங்குறதுன்னு சொல்லி ஒரு இயக்கம் இல்லையே? இந்த டோட்டலா இயங்குறதுங்கிறது நம்ம காஸ்மிக் மைண்டு ஈஸ்வரன்புங்கிற மாதிரி எல்லாம் சில அம்சங்களை சொல்றோம். அதெல்லாம் வந்து ஒரு ரெகுலேட்டிவா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ரெகுலேட் பண்றதுக்கு ஒரு இன்டர்ஃபியர் பண்ணுவோம், அவ்வளவுதான். அது ஏதோ ரெகுலேஷனுக்காக வர்றது தானே வழியே எல்லாருக்குமே இவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஒரு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு எல்லாருமே அங்கீகாரம் கொடுத்து அந்த அந்த பிரபஞ்சமே வந்து தனிப்பட்ட சுதந்திரத்துக்கு அங்கீகாரம் கொடுத்து தான் நம்மளை செயல்பட வச்சிருக்கு. அப்போ நம்ம சுதந்திரத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திக்கிடலாம். நம்ம அதோட இணைஞ்சு தான் செயல்படணும்னு சொல்லி சொன்னால்
அந்த அளவுக்கு இணைஞ்சு செயல்படுறதுங்கிறதுக்காக நம்மளை வந்து நல்லிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை வச்சுக்கிடுங்க, நீங்கள் வச்சுக்கிட்டு முழு மனசோட செயல்படுங்க. ஓகே ஓகே.